ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்குலேஷனை பற்றி பார்க்கலாம். ஏ பி பார்த்துட்டோம், சி அடிக்குவேட் சர்க்குலேஷன் வந்து பிரெயினுக்கும் அதர் வைட்டல் ஆர்கன்ஸுக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ ட்ராமாவில் மெயினாக வந்துட்டு நம்ம சர்க்குலேஷன் பாதிக்கப்படுறதுக்கு மெயினான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா பிளட் லாஸ். இந்த பிளட் லாஸை வந்து எப்படி அசஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்கின் கலரு, அப்புறம் பல்ஸு, பல்ஸ் வந்து இருக்கா இல்லையா, அதுக்கப்புறம் அதோடய ஹை வால்யூமாக இருக்கா லோ வால்யூமாக இருக்கா, பல்ஸ் ரேட்டு டேக்கிகார்டியா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். டேக்கிகார்டியா இருந்து லோ வால்யூம் பல்ஸ் இருந்து த்ரெட்டி பல்ஸ் வித் ஸ்கின் கலர் வந்து பேலாக இருந்து இதெல்லாம் இருந்ததுன்னா பேஷண்டோட லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸும் கம்மியாக இருந்தது அப்படின்னா சிவியராக எங்கேயோ பிளட் லாஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஹெமரேஜ் இந்த ப்ளீடிங்கை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஸோ ஆன் தி ஸ்பாட்டு இப்போ ட்ரையேஜ் ஏரியா நம்ம வந்து ட்ராமா ஏரியாவிலேயே இப்போ ப்ளீடிங் ஒரு அப்பர் லிம்லையோ லோவர் லிம்லையோ வந்து டேரக்டாக ப்ரெஷர் அதில் நல்லா கையை வச்சோ இல்லை ஒரு பேடு வச்சோ அழுத்தி பிடிக்கலாம். இல்லைனா எக்ஸ்ட்ரிமிட்டிஸாக இருந்ததுன்னா ஒரு டூர்னிக்கே, இப்போ ஒரு பிபி கஃப் இருக்குது, இப்போ நம்ம ரேடியல் ஆர்டரியில் டிஸ்டலாக ப்ளீடிங் ஆகிட்டுன்னா ஆர்மில் வந்து பிபி கஃபை வந்து வச்சு மோர் தென் சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் வச்சோம்னா ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் வைக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரிமிட்டிஸோட பேல் கலரு, ஃபேஸோட பேல் கலர்லாம் அது, அதுக்கப்புறம் ரேப்பிட் அண்ட் த்ரெட்டி பல்சஸ் இது எல்லாமே வந்து சைன்ஸ் ஆஃப் ஹைப்போவோலிமியா. ஹைப்போவோலிமியான்னா இந்த வால்யூம் ஆஃப் பிளட் இன் தி பிளட் வெசல்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் ஹைப்போவோலிமியா. ஸோ பிளட் லாஸ் தான் மெயினாக சர்க்குலேஷனுக்கு ப்ராப்ளம். ஸோ பிளட் லாஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக 30% ஆஃப் பிளட் லாஸ் ஆகிற வரைக்கும் நம்மளோட பிபி வந்து ஃபாலே ஆகாது. ஏன்னா சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் மூலமாக நம்ம பிளட் வெசல்ஸ்லாம் சுருங்கி அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ பிளட் லாஸை வந்து இனிஷியலாக அசஸ் பண்ணுறது வந்து பிளட் ப்ரெஷர் கிடையாது, நம்ம பல்ஸு இதெல்லாம் அதுக்கு முன்னாலேயே அதிகமாக ஆரம்பிச்சிடும். அதை வச்சு நம்ம வந்துட்டு பிளட் லாஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இனிஷியலாக நம்ம என்ன பண்ணணும்னா 1 to 2 liters ஆஃப் நார்மல் சலைன் ஆர் ரிங்கர் லாக்டேட் இது கொடுக்கணும், ஃபாலோட் பை பிளட் ப்ராடக்ட். இப்போ தேவைனா ஹோல் பிளட்டு இல்லைன்னா பேக்கட் செல், டிபெண்ட்ஸ் அப்பான் த கண்டிஷன் வந்து நம்ம அவங்களுக்கு வந்துட்டு பிளட் டிரான்ஸ்மிஷன் கொடுக்கணும். ஸோ பிளட் டிரான்ஸ்மிஷன் கொடுக்குறீங்க, கொடுக்குறது அடிக்குவேட்டாக தான் இருக்குங்கிறத பார்க்குறது எப்படின்னா கேப்லரி ரீஃபில்லிங் மறுபடியும் செக் பண்ணணும். இந்த மாதிரி ஃபிங்கரை வந்து ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும், அதோட பிளான்ச்சிங் ஆகி நார்மல் கலர் வர்றதுக்கு 2 seconds கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அடிக்குவேட்டாக பிளட் டிரான்ஸ்மிஷன் இருந்துருக்குன்னு அர்த்தம். 2 seconds அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் அடிக்குவேட்டாக பிளட்டு கிடைக்கல அப்படின்னு. ஸோ இப்போ ஒரு பேஷண்ட்டு பேலாக இருக்காங்க, அதுக்கப்புறம் கோல்டு எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்லாம் சில்லுன்னு இருக்குது அப்படின்றதுனாலே அவங்களுக்கு நம்ம வந்து ப்ரூவே பண்ணலனா கூட அவங்க ஷாக்கில் இருக்காங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணோம் அவங்களுக்கு. ஸோ ஹெமரேஜ் சர்ஜிக்கலி ட்ராமானாலும் வர்றது வந்து மெயினாக பிளட் லாஸ் இருக்கிறது, அதுதான் சர்க்குலேஷனுக்கு ப்ராப்ளம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீடிங் வந்து இன்டர்னலாக அப்டமனில் ப்ளீடிங் ஆகலாம், செஸ்ட்டில் ப்ளீடிங் ஆகலாம், எக்ஸ்ட்ரிமிட்டிஸில் ப்ளீட் ஆகி வெளியில் போகலாம், இல்லை கன்சீல்டு ப்ளீடிங் தெரி கண்ணுக்கே தெரியாமல் உள்ளே ப்ளீட் ஆகிட்டு இருக்கலாம். அப்படி இருக்கிறதுல ஒரு பேஷண்ட்டுக்கு வந்துட்டு பிபி வந்து கம்மியாக இருந்து சடன் கொலாப்ஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா செஸ்ட் இன்ஜுரி இருந்ததுன்னா நம்ம பெரிகார்டியல் டாம்பனைடும் சஸ்பெக்ட் பண்ணணும். பெரிகார்டியல் டாம்பனைட்னா நம்ம அப்போ லங்கில் காமிச்ச மாதிரியே லங்கோட பரட்டல் லேயருக்கும் விசரல் லேயருக்கும் இடையில ப்ளூரல் கேவிட்டியில் ஃப்ளூயிட் கலெக்ட் ஆகுதுன்னா ஹீமோத்ராக்ஸ் சொன்னோம். அதே மாதிரி இங்கே ஃப்ளூயிட் கலெக்ட் ஆயிருந்ததுன்னா அதாவது விசரல் பெரிகார்டியத்துக்கும் பெரெக்டல் பெரிகார்டியத்துக்கும் இடையில பெரிகார்டியல் கேவிட்டி இருக்கும், அதில் ஃப்ளூயிட் அக்குமுலேட் ஆயிருந்ததுன்னா அது வந்து பெரிகார்டியல் டேமனிடும். அப்போ ஹார்ட்டை வந்து அது சுருங்கி விரிய விடாது. ஸோ வந்து பிளட் ஃப்ளோ டு த பிளட் வெசல்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும், அதனால் ஹைப்போவோலிமியா மாதிரி ஃபீல் ஆகும். பட் அது வந்து கார்டியோஜெனிக் ஷாக்குங்கிறாங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நம்ம இந்த பெரிகார்டியல் ஒரு விண்டோ கிரியேட் பண்ணணும், இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பெரிகார்டியல் விண்டோ கிரியேட் பண்ணி அதில் உள்ள ஃப்ளூயிடெல்லாம் வெளியில் ட்ரெயின் பண்ண வைக்கணும். இது ஒரு மெத்தடு. அதில்லாமல் பெரிகார்டியல் சென்டர்சிஸ் 16 to 18 gauge நீடில் வச்சு அந்த பெரிகார்டியத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிடெல்லாம் ஆஸ்பிரேட் பண்ணி எடுக்கணும். ஸோ இதெல்லாம் வேரியஸ் மெத்தட்ஸ் டு ப்ரிவெண்ட் த ஷாக்கு. ஸோ சர்க்குலேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக் இருக்குது. பேசிக்காக ட்ராமாவில் ஏற்படக்கூடியதை பற்றி பேசியிருக்கோம்.